தமிழகத்தில் ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்பு தேர்வு அந்தந்த பள்ளிகளிலேயே நடத்தப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு முதல் ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு நடத்தப்படுகிறது இதற்கான பணிகளை பள்ளிக் கல்வித்துறை மேற்கொண்டுள்ளது இந்த நிலையில் குறைந்த அளவு மாணவர்கள் பயிலும் பள்ளிகளில் இந்த பொதுத் தேர்வு நடத்த முடியாது என்பதால் அருகில் உள்ள பள்ளிகளில் தேர்வு மையங்கள் அமைக்கப்படும் என்று சில தகவல்கள் வெளியானதால் பெற்றோர்கள் குழப்பமடைந்தனா் இந்த நிலையில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்ற இந்திய பட்டய கணக்காளர் அமைப்பின் ஏழாவது கருத்தரங்கில் பங்கேற்று பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் செங்கோட்டையன் ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு பொதுத் தேர்வு கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாகவும் அந்தந்த பள்ளிகளிலேயே தேர்வுகள் நடத்தப்படும் என்பதால் யாரும் குழப்பமடைய வேண்டாம் என்றும் குறிப்பிட்டார்